தமிழகத்தில் மாணவர் காங்கிரசுக்கு வரும் 25, 27, 29 தேதிகளில் மதுரை, கோவை, சென்னையில் 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதன்படி ஜனநாயக முறையில் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து நவீன் தலைமையில் செயல்பட்டு வந்த மாணவர் காங்கிரஸ் அதிரடியாக கலைக்கப்பட்டது. இந்நிலையில் மாணவர் காங்கிரசுக்கு ஜனவரி 25, 27, 29 தேதிகளில் தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழகத்திற்கான மாணவர் காங்கிரஸ் தேர்தல் அதிகாரி இப்திகார் அகமது தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சத்தியமூர்த்தி பவனில் நிருபர்களை சந்தித்த இப்திகார் அகமது, மதுரை, கோவை, சென்னை உள்ளடங்கிய 3 கட்டங்களாக மாணவர் காங்கிரசுக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். We have divided the whole Tamil Nadu into 3 zone. One zone is Chennai zone, next one is Madurai and third one is Coimbatore. 25th January election will be held at Madurai zone. 11 districts of Madurai zone election will held at Madurai, main headquarter Madurai. On 27th election will held at Coimbatore zone. And finally, Chennai election, all 11 districts will be held on 29th January. 3 கட்டங்களாக நடைபெறும் தேர்தல் மூலமாக மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். மாவட்ட நிர்வாகிகளின் முடிவுகள் தேர்தல் நடைபெற்ற தேதியிலேயே அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த இப்திகார் அகமது, மாநில மற்றும் அகில இந்திய நிர்வாகிகளை மாவட்ட நிர்வாகிகள் ஓட்டளித்து தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் கூறினார்.